ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா வைரஸ் அப்படிங்கற நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு கிருமியாலயே 2 வருஷமா இந்த உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிக்குதுன்னு சொல்லணும். இதுக்கு இடையில இப்போ புதுசா ஒரு பிரச்சனை. சைனால மங்கி பீ வைரஸ் அப்படிங்கற ஒரு வைரஸ் தாக்கி இப்ப ரீசன்ட்டா ஒரு ஆராய்ச்சியாளர் இறந்திருக்காரு. சோ இது என்ன மங்கி பீ வைரஸ்? இப்ப இத பார்த்து நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும்? இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்ச் மாசம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டு குரங்குகளை இவர் டைசெக்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படி ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த மாசமே ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா இவருக்கு சில சிம்டம்ஸ்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசியா, குமட்டல், வாமிட்டிங், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 1 or 2 weeks போகுது. ஸோ தொடர்ந்து வந்து அவர் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டே இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு, எனக்கு என்னவா இருக்கும்னு டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் தொடர்ந்து ஒரு சில வாரங்களிலேயே இவருக்கு நியூரலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்ததா ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த எல்லா சிம்டம்ஸையும் வச்சு இவருக்கு வந்து பர்டிகுலரா என்ன இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாம ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே இவரோட செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடை கலெக்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா இவரோட பிளட், இவரோட பிளாஸ்மா, இவரோட பிளிஸ்டர் ஃப்ளூயிட்ஸ், அதாவது இவருக்கு உடம்பு பூரா இந்த ஒரு மீன் பீரியட்ல வந்து கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டில இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் பிளிஸ்டர் ஃப்ளூயிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிளிஸ்டர் ஃப்ளூயிட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அண்ட் த்ரோட் ஸ்வாப், த்ரோட்ல வந்து ஸ்வாப் விட்டு சோ அங்க என்னெல்லாம் கிருமி போயிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அண்ட் நோ ஸ்வாப், இப்ப கோவிட்க்கு கூட நிறைய பேர் வந்து நோ ஸ்வாப் மூலமா தானே நம்ம டெஸ்டிங் கொடுக்கறோம். சோ அந்த மாதிரி எல்லா டெஸ்டையுமே எடுக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏன் இவருக்கு இதெல்லாமே எடுக்கிறாங்கன்னா, இவர் ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் லேப்ல ஒர்க் பண்ணக்கூடியவர். சோ கண்டிப்பா இவருக்கு என்னன்றத தெரிஞ்சே ஆகணும். சோ இப்படி ஒவ்வொரு டெஸ்டுமே கொடுத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த டெஸ்டோட முடிவுல ஒரே ஒரு விஷயம் தான் பாசிட்டிவ்னு வருது. அதுதான் மங்கி பாக்ஸ் அப்படின்னு ஜென்ரலா சொல்லக்கூடிய மங்கி பி வைரஸ். இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது இந்த வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மால் பாக்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரியம்ம, அந்த பெரியம்ம ஃபேமிலியை சேர்ந்ததுதான் இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ். இதுன்னு அவ்வளவு கூடிய வைரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கூடிய வைரஸ் தான். அது எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள போய் எவ்வளவு மாற்றங்களை உண்டு பண்ணுதுன்றத பத்தி பெருசா ஆய்வறிக்கை எதுவும் இல்லைனாலும் இது வந்து கொடிய வைரஸா. இப்ப அவரு உயிரோட இல்ல, ஆக்சுவலி அவரு மே 27 இறந்துட்டாரு. இந்த வைரஸோட ஃபேட்டாலிட்டி ரேட், அதாவது இந்த வைரஸ் வந்து ஒருத்தருக்குள்ள போயிடுச்சுன்னா அவர் இறக்கறதுக்கான அந்த ஒரு சதவிகிதம் பாத்தீங்கன்னா 70-80% கண்டிப்பா இறந்துருவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு கொடிய வைரஸ் தான் இந்த மங்கி பீ வைரஸ். சோ முதல்ல எடுத்த உடனே இவருக்கு மங்கி பீ வைரஸ் தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சைனால உள்ள அந்த சிடிசின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், சோ இவங்க இவரோட கூட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ கொலீக்ஸ், வேலை இடத்துல இவர் கூட நெருங்கி பழகி இருந்த இவங்க எல்லாரையுமே டெஸ்ட் பண்றாங்க. சோ இவர் மூலமா யாருக்காவது இது பரவிருக்கான்னு பார்த்தா யாருக்குமே லக்கிலி பரவல. சோ இவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. ஏனா இந்த ஒரு வைரஸ் வந்து எப்படி பரவும் இல்லனா இவருக்கு பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, டைரக்ட் கான்டாக்ட் வித் அந்த வைரஸ் இருக்கக்கூடிய இடம், அதாவது அந்த மங்கி கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்திருக்கணும். அப்படி இல்லையா அந்த மங்கியோட பாடிலி ஃப்ளூயிட்ஸ் சொல்லக்கூடிய, நம்ம பாடிலி ஃப்ளூயிட்ஸ்னா பேசிக்கலி என்ன சொல்லுவோம், கண்ணீர், நம்மளோட வியர்வை, அப்படி இல்லைன்னா நம்மளோட யூரின், மலம், இது எல்லாமே வந்து பாடிலி ஃப்ளூயிட்ஸ்ல தான் இருக்கும். சோ இந்த ஒரு பாடிலி ஃப்ளூயிட்ஸ்ல வந்து எப்படியாவது நம்ம கான்டாக்ட் வச்சுட்டோம்னா அது கண்டிப்பா நமக்கு உடனே பரவி இருக்கும். சோ அந்த வகையில தான் இவருக்கும் அந்த மங்கியை அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது பரவி இருக்கணும். பட் லக்கிலி இவர் மூலமா வேற யாருக்கும் பரவல. அண்ட் இதோட சிம்டம்ஸ் வந்து ஒருத்தருக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா, 1-3 எடுத்துக்கும். சோ அவரை வந்து இந்த வைரஸ் வந்து தாக்கிடுச்சுன்னா கூட 3 அப்புறம் தான் தெரியும் இந்த வைரஸ் அவருக்குள்ள இருக்கிறது. இந்த மங்கி பீ வைரஸை பத்தி யூஎஸ்ல வெளியான ஒரு ஆய்வறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முதல்ல பாதிக்குமா. இந்த வைரஸா முதல்ல எப்ப கண்டுபிடிச்சாங்க இப்படி ஒண்ணு இருக்குன்றது அப்படின்னு பார்த்தோம்னா, 1932 இது வரைக்குமே 50 ஹியூமன் வைரஸ் இன்ஃபெக்ஷன் கான்டாக்ட் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டது இது வரைக்குமே 50 பேர் தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல சைனால முதல் முறையா இந்த ஒரு ஆராய்ச்சியாளர் தான் இறந்திருக்காரு. இதோட மத்த அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, லிம்ப் நோட்ஸ் வந்து ஸ்வெல் ஆயிடும், அதாவது வீக்கம் வந்துடும். அண்ட் ஆல்சோ நம்ம உடம்பு பூரா இன்க்ளூடிங் த ஃபேஸ் வந்து பயங்கரமான ரேஷஸ் வந்துடும், இன்க்ளூடிங் பிளிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய கொப்பளங்கள். இவருக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு வைரஸ்னால இறந்தவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1997 இறந்தாங்க.
அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களும் யூஎஸ்ல இருக்கக்கூடிய யர்க்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பிரைமேட் ரிசர்ச் சென்டர்ல ஒரு மங்கிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கண்ணுல வந்து அதாவது அவங்க வந்து கண்ணுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸும் எடுக்காம க்ளோஸ் பண்ணாம போயிருந்திருக்காங்க சோ அந்த ஆராய்ச்சி டைம்ல கண்ணுல வந்து அந்த ஒரு பாடிலி ஃப்ளூயிட்ஸ் வந்து தெரிச்ச உடனே அவங்களோட அந்த ஆக்யூலர்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தசை பகுதியில போய் இந்த ஒரு லிக்விட் ஸ்பிளாஷ் ஆனதுனால அவங்களோட கண்ணுல இருந்து டோட்டலா எல்லாமே டேமேஜ் ஆகி கடைசியில அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட இறப்புக்கு அப்புறம் தான் ரிசர்ச்சர்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு சூட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே வந்துச்சுன்னு கூட சொல்லப்படுது இதில் அடிஷனல் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் ஆஃப் மங்கீஸ்ல இருந்து தான் இந்த ஒரு வைரஸ் வந்து பரவிருக்கு இது வந்து ஓல்ட் வேர்ல்ட் மங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பேசிக்கலி ஓல்ட் வேர்ல்ட் மங்கீஸ் அண்ட் நியூ வேர்ல்ட் மங்கீஸ் பரிணாம வளர்ச்சி பெருசா அடையாத மங்கீஸ் தான் நம்ம ஓல்ட் வேர்ல்ட் மங்கீஸ் சொல்லுவோம் சோ அந்த பிரிமிட்டிவ் ஸ்பீஷிஸ்ல இருந்து தான் இந்த ஒரு வைரஸ் பரவுது இப்ப ரீசெண்டா ஜூலை 15th யுஎஸ்ல இருக்கக்கூடிய டெக்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு மங்கி பாக்ஸ் வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவர் வந்து ரீசெண்டா நைஜீரியால இருந்து டிராவல் பண்ணி டெல்லாஸ்க்கு வந்திருக்காரு பட் இன் பிட்வீன் இவர் அட்லாண்டால ஒரு லே ஓவர் ஸ்டாப் எடுத்திருக்காரு சோ இந்த ஒரு லே ஓவர் ஸ்டாப்ல இவர் எத்தனை பேர் கூட கான்டாக்ட்ல இருந்தாரு சோ இவரு இந்த மீன் டைம் யார் யாருக்கெல்லாம் இவரு இந்த வைரஸ பரப்பி விட்டுருக்காரு அப்படிங்கிற இன்டரோகேஷன் வேற நடந்துட்டு இருக்கு சோ பேசிக்கலி இது ஒருத்தர்கிட்ட இருந்தா இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கறதுனாலயே ரொம்ப வந்து ஜாகிரதையா இந்த ஒரு மங்கி பாக்ஸ் வைரஸ் வந்தவங்களை வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லயே வந்து இந்த ஒரு விஷயத்த கையாண்டுட்டு இருக்காங்க சோ இது வந்து கொஞ்சம் கொடிய வகையில தான் இருக்கு ஏன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சர்ஸையே எவ்வளவோ எப்படி சொல்றது ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் காப்பாத்த முடியலனா இது ஒரு சாமானியருக்கு இது பரவுச்சுன்னா அது எந்த வகையில வந்து நம்மளால பாத்துக்க முடியும் சோ அதுக்கேத்த மாதிரி பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துதான் வச்சிருக்காங்க வச்சிருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் சோ இப்படி வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டில இருந்து ஒரு விஷயத்த வெளியில விட மாட்டாங்க ஆனா அப்படி விடப்பட்டதா தானே இப்ப இந்த கொரோனா வைரஸ் கருதப்படுது அதனாலதான் இந்த ஒரு மங்கி பாக்ஸ் பார்த்து இப்ப நிறைய பேர் பயத்துல இருக்காங்க சோ இந்த ஒரு மங்கி பாக்ஸ் வைரஸோட ஒரிஜின் சோ இத பத்தின விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுனா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் டேக் கேர் பை பை.